வணக்கம் அமுத சுரபியின் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நம் பாரம்பரிய மிக்க தமிழ் மண்ணிலிருந்து வீசும் இந்த அமுதமான மண் வாசனையே இந்த அமுத சுரபி. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருந்த ஒரு வழக்கத்தை பார்க்க போறோம். அது பேரு குடவோலை. குடவோலைனா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அது எங்க அதை உபயோகித்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உத்தரமேரூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அருகே இருக்கிற கிராமம். அது ரொம்ப பழமையான கிராமம். அந்த கிராமத்தில் பொதுவாண்டு 900 வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஒரு ரொம்ப அழகான சிறப்பான அரிதான கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டில் குடைவோலை பற்றி எழுதியிருக்கு. அது குடைவோலை எப்படி எழுதிட்டா என்ன அர்த்தம் அது அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஜனநாயகம் இருந்தது. ஜனங்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களோட பிரதிநிதியை அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பிரதிநிதித்துவம் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு வந்து அந்த குடவோலை திட்டம் வச்சுருந்தாங்க. அவங்க அப்படின்னா ஒரு ஆண்டும் அவங்க தேர்தல் வச்சு அவங்க கிராமத்தை யாரெல்லாம் ஆளணும், சீராக ஆளணும், சிறப்பாக ஆளணும், செழிப்பாக ஆளணும் என்று அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. அந்த நிர்ணயம் பண்ணுறதுக்கு அந்த திட்டம் தான் குடவோலை. அதை பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாமோ. உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவிலில் இருக்கோம் நம்ம. இது வந்து காஞ்சிபுரம் அருகே இருக்கிற கோவில். இது ரொம்ப பழமையான கிராமம். கிட்டத்தட்ட 1200-1300 வருஷம் பழமையான கிராமம். இது வந்து பராந்தக கால சோழர் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இது சுமாராக பொதுவாண்டு 900 கட்டப்பட்ட கோவில்னு நம்ம வந்து தொழிலாளத்தில் சொல்கிறாங்க. இது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலில் வந்து இந்த சிறப்பான கல்வெட்டுகள், ரொம்ப விரிவான கல்வெட்டுகள், இது வந்து குடைவோலை திட்டம் பற்றி இருக்குது. நம்ம வந்து ஜனநாயகம் பார்க்குறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஜனநாயகம் இருக்குது. நம்ம அது ஆங்கிலத்தில் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். நம்ம அந்த டெமோக்ரஸி வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர் பாரத தேசம் வந்தப்புறம் இந்தியாவுக்கு வந்தப்புறம் அந்த டெமோக்ரஸி சிஸ்டம்மை நம்மளுக்கு கொடுத்ததாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்க போனால் 1200 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகம், தேர்தல் முறையாக தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த கிராமங்களுக்கு நகரங்களுக்கு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணது பற்றி இங்கே நம்மளுக்கு ரொம்ப துல்லியமாக தெரிய வர்றது இந்த உத்தரமேரூர் கோவிலில். நம்மளுக்கு இந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே வந்து 30 வார்ட்ஸ், நம்ம ஆங்கிலத்தில் இப்போ வார்டுன்னு சொல்கிறோம், வாரியங்கள் இருந்திருக்கு. அது ஒன்றுத்துலேயும் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ஒன்று பார்க்க போனால், இதில் ஒரு ஒரு கல்வெட்டில் அழகாக எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறதுனா, இதில் வந்து ஒரு ஒரு வேட்பாளருக்கும் இந்த ஊரில் இருக்கணும், இந்த ஊரில் அவங்களுக்கு வீடு இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், இந்த ஊரில் அவங்களுக்கு கால்வேலி நிலமாவது இருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு இந்த நூல்கள், மறைகள், இந்த புராணங்கள், இத்திகாசம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த வரலாறு புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அது மாத்திரம் இல்லாத ஒரு ஒருத்தரும் வேட்பாளரும் ஒரு வாரியத்துக்கு தேர்ந்தெடுத்து பிறகு ஒரு ஆண்டுக்கு தான் இருக்க முடியும். அவங்க ஒரு ஆண்டுக்கு இருந்த பிறகு அடுத்த 3 ஆண்டுக்கு அவங்க திருப்பி எந்த வாரியத்தில் இருக்க முடியாது. அப்படியா இருந்ததுன்னா என்ன தெரியவதுனா, நம்மளுக்கு எல்லாரும் ஒரே பதவியில் இருக்கிறதுக்கு அவங்க வந்து இடம் கொடுக்கல. ஒரு ஆண்டு இருக்கலாம், ஒரு ஆண்டு கச்சே கணக்கு தரணும். அவங்க கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியம். இதில் என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் அந்த கணக்கு வழக்கு தான் முக்கியம். அதை ஒழுங்காக தரணும், இல்லைன்னா அவங்க அந்த பதவியிலேருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். அந்த மாதிரி பதவியிலேருந்து நீக்கப்பட்டாங்கன்னா, அதுலேருந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, அவங்க குடும்பத்தினர், தயாதிகள், அவங்க மனைவியின் குடும்பத்தினர், அவங்க தங்கை, அக்கா தங்கை, எந்த குடும்பத்துக்கு போயிட்டா கல்யாணம் பண்ண அந்த குடும்பத்தினர் கூட இந்த எந்த வாரியத்திலையும் அவங்க வேட்டாக நிற்க முடியாது, அவங்க சங்கதியே நிற்க முடியாத மாதிரி ரொம்ப
கிளியரா துல்லியமா ஸ்பஷ்டமா எழுதப்பட்டிருக்கு இது இந்த கல்வெட்டுகள்ல உங்களுக்கு அது என்ன தெரிய வருதுனா எல்லாரும் நேர்மையும் ஒழுக்கமும் கணக்க வழக்கல ஒழுங்காக இருந்திருக்கிறார்கள் உப்பு இல்ல 1100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டெமோக்ரஸின்றது மேற்கத்திய நாட்டில் நம்மளுக்கு வந்ததுன்றது இல்ல நம்ம நாட்டில் இருக்குது நம்ம கலாச்சாரம் நம்ம மண்ணல ஊறி இருக்குது அது அது ஜனநாயகம்ன்றது அதனால தான் நம்ம வந்து ஜனநாயக நாட நம்ம கொண்டாடுறோம் ராஜாக்கள் இருந்தார்கள் ராணிகள் இருந்தார்கள் அரண்மனைகள் இருந்தது ஆனா அவங்க எல்லாம் முழு ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு கிராம அளவுல ஒரு ஒரு நகர அளவுல நம்ம பார்த்தால் இவங்க எல்லாரும் அவங்கவங்க அவங்க சொந்த நிர்வாகத்தை அந்த கிராமத்தினர் அழகா பாத்துட்டாங்க இந்த நிர்வாகத்துல எதெல்லாம் முக்கியமான வாரியம்னு பார்க்க போனா ரொம்ப முக்கியமான வாரியம் ஏரி வாரியம் இன்னொரு தோட்ட வாரியம் இன்னொரு கிராம பொது நிர்வாக வாரியம் இந்த மாதிரி ஒரு ஒரு துறைக்கும் ஒரு தனி வாரியம் வச்சிருந்தாங்க இதுக்கு எப்படி பேர் இருந்தது இதெல்லாம் வாரியம்னு பார்க்க போனா வரி வரி கட்டுறாங்க வரி கட்டவே அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அதனால வரி வந்து வாரியம் அதுல இருந்து வந்தது தான் வாரியம் அதுல இருந்து நமக்கு தெரிய வருது ஒண்ணு ஒண்ணு எப்படி அழகா செய்திருக்காங்கன்னு இந்த குடை ஓலைனா என்ன என்ன எழுதிருக்கு குடை ஓலை பத்தி பார்த்தா குடம் இருக்கு ஓலை அதான் குடை ஓலை இந்த குடம் தான் தேர்தல் பெட்டி அந்த காலத்து தேர்தல் பெட்டி அதான் இந்த தேர்தல் பெட்டி அதோட வாய்க்கு கயிறு போட்டு துணி போட்டு கயிறு போட்டு கட்டி சீல் வச்சுடுவாங்க மேல் பக்கம் அந்த அந்த பானையோட குண்டு பக்கம் வயிற்று பக்கம் ஓட்டை இருக்கும் இந்த ஓலையில ஒரு ஒரு வேட்பாளர் பேரும் எழுதி ஒரு ஒரு வேட்பாளர் பேர் அதில் வந்து வேட்பாளர் யார் தேர்வு எடுக்கிறாங்களோ ஜனநாயக மக்கள் அவங்க வந்து அதில் ஓட்டு போடுவாங்க அந்த தேர்தல் முறையில் அதெல்லாம் ஒரு அதான் குட ஓலைன்றது இந்த திட்டத்தோட பேர் இங்கே எல்லாம் எழுதப்பட்டிருப்பாருங்க ஒரு ஒரு குடை ஓலையை பற்றியும் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த கிராமத்தை யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணணும் அடுத்த ஒரு வருஷத்துக்குன்ட்டு தேர்ந்தெடுப்பாங்க தேர்தல் முறை 30 குடும்பிலும் குடவோலைக்கு பெயர் தீட்டி இப்பன்னிரண்டு சேரியிலுமாக இக்குடும்பு வெவ்வேறாய் ஓலை பூட்டி 30 குடும்பம் வெவ்வேறே கட்டி குடும்பகை இடுவதாகவும் குடவோலை பறிக்கும்போது மகாசபை திருவடியாரை ஆபால் விருத்தம் நிரம்ப உட்புக கொண்டு அன்று உள்ளூரிலிருந்த நம்பிமார் ஒருவரையும் ஒளியாமே உள்மண்டகத்தில் இருத்தி கொண்டு அனந்தரம் ஒரு பாலனை கொண்டு ஒரு குடும்பு வாங்கி மற்றொரு குடத்துக்கே புகழிட்டு இக்குடத்தில் ஓர் ஓலை வாங்கி மத்தியஸ்தன் கையிலே கொடுப்பதாகவும் அக்குடத்து ஓலை மத்தியஸ்தன் வாங்கும்போது 5 விரலம் அகல வைத்து உள்ளங்கையில் ஏற்றுக்கொள்பவனாகவும் வாசித்து அப்பேர் சீட்டுவதாகவும் இப்பரிசே 30 குடும்பிலும் ஒரே பேர் கொள்வதாகவும் வியவசதை செய்தோம் உத்தரமேறு சதுர்வேதி மங்களத்து சபையேயாம் இதன்படி வேட்பாளர்களுக்கான தகுதிகள் கால்வேளை நிலமாவது சொத்து தேவை தன் மனையில் வீடு வேண்டும் வயது 35க்கு மேல் 70க்குள் இருத்தல் வேண்டும் வேதம் பாசியங்கள் மந்திர பிரமாணம் இவற்றில் எடுத்துரைக்கும் புலமை வேண்டும் ஆசாரம் வேண்டும் முந்தின 3 ஆண்டுகளுக்கு இப்பதவி வகிக்காதவனாக இருக்க வேண்டும் இதற்கு தகுதியற்றவர்கள் பின்வருமாறு பதவி வகித்த பின் கணக்கு காட்டாதிருந்தவன் இவருடைய உறவினர்களும் தயாதிகளும் கூட தகுதியற்றவர்கள் அகம் யாக மனம் பிறர் மனைவி புணர்ந்தவன் செய்தவனும் கொலை களவு பொய் கல்லுண்ணல் முதலிய 4 மகாபாதங்களை செய்தவனும் இவற்றிற்கு பிராயசித்தம் செய்திருப்பினும் தகுதியற்றவனே சாகசக்காரன் உண்ணத்தகாதவதை உண்டவன் இவர்கள் வந்து வேட்பாளர் தகுதி அற்றவர்கள் பதவிக்காலம் 360 நாட்கள் அது முடிந்த பிறகு தானே விலகிட வேண்டும் இடையில் தவறு செய்தால் உடனே விலக்கப்பட்டு விடுவான் தமிழ்நாட்டு வரலாறுல கல்வெட்டுகள்ன்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பாரத தேசம் முழுசும் பார்க்க போனா பலவிதமா செய்தி பரப்புற வழிமுறைகள் இருக்கு நம்ம அசோகர்கள் அசோக சாம்ராஜ்யத்தில் அசோக சாம்ராட் அசோக மகாராஜா அவர் வந்து கல்வெட்டு எழுதியிருக்காரு நம்ம வந்து நம்மளோட இதிகாச புஸ்தகங்களில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்க்க போனா தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக கல்வெட்டுகள் இருக்கு பாரத தேசத்திலேயே பார்க்க போனா ஒரு 90% கல்வெட்டுகள் தமிழகத்தில் தான் இருக்கு அது தமிழகத்தோட ஒரு பெரிய சிறப்பு அது ஏன் இவ்வளோ கல்வெட்டுகள் இருக்குதான் நம்ம பார்க்க போனால் தமிழகத்தில் இவ்வளோ கோவில்கள் இருக்குது
ஒரு கோவில் கூட செவரில் இந்த மாதிரி மேலேருந்து கீழ் வரைக்கும் பல ஆயிரம் வருஷங்கள் பல நூறு வருஷங்களுக்கு முன்ன இந்த மாதிரி கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தா வாழ்க்கை முறை வாழ்க்கை நெறிகள் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகளில். இன்னைக்கு அது வந்து அந்த காலத்து மக்களுக்கு எப்படி வாழணும் என்னென்ன சமுதாய நூல்கள் இருக்குது எப்படியெல்லாம் கோட்பாடுகள் என்ன சமுதாய கோட்பாடுகள் என்ன இருக்குது அது பிறகு எப்படி வாழணும்னு எழுதப்பட்டிருக்கு ஒரு ஒரு கல்வெட்டுலையும். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்க போனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இதுலேருந்து அந்த காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னையோ 1000 வருஷத்துக்கு முன்னையோ 1500 வருஷத்துக்கு முன்னையோ என்னெல்லாம் வாழ்ந்தார்கள் எந்த வழிமுறைகள் வாழ்ந்தார்கள் எந்த விதிமுறைகள் வாழ்ந்தார்கள் என்ன கோட்பாடுகள் இருந்தது அவங்களுக்கு ஒரு ஒரு கோயிலுக்கு என்ன தானங்கள் பண்ணாங்க கிராமத்தில் எப்படி எவ்வளோ சிறப்பாக செழிப்பாக அழகாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தை ஒரு அழகான வார்த்தை உபயோகப்படுத்துறோம் சஸ்டெயினபிள் லிவிங்ன்ட்டு. ஆனால் நம்ம கல்வெட்டுகளில் பார்க்க போனால் அந்த சஸ்டெயினபிள் லிவிங் ஒரு ஒழுங்குமுறை இயற்கையோடு சேர்ந்து ஒன்றி வாழும் ஒழுங்குமுறை ஒழுங்கு வாழ்க்கை இருந்ததுன்னு ரொம்ப அழகாக தெரிய வருது. நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னும் சரி பல 1000 வருஷங்கள் முன்னும் சரி இந்த கல்வெட்டுகள் மூலமாக இந்த கல்வெட்டு படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும் தான் ஒரு கோட்பாடோட அழகாக செழிப்பாக வாழ்ந்தார்கள். அதனால தான் நம்மளுக்கு நம்மளோட தமிழ் மொழியை செந்தமிழ் மொழின்னு சொல்கிற ரொம்ப செழிப்பு இருந்திருக்கீங்க அது வந்து நம்ம கல்வெட்டுகள் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. ஏன் இந்த மாதிரி முன்னோர்கள் கல்வெட்டுகளை உபயோகப்படுத்தினார்கள் என்றால் அந்த காலத்தில் மீடியா மாதிரி ஊடகங்கள் இல்லை. அதனால்தான் மக்கள் சேரும் இடத்தில் இந்த மாதிரி மக்களுக்கு சேர வேண்டிய செய்திகளை பரப்புற வழி கல்வெட்டுகள். கோவிலில் தான் மக்கள் சேருவார்கள். இங்கே எவ்வளோ பெரிய பிராகாரம் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான விமானம் அதனால் இங்கே மக்கள் கூடுற இடம். 1100 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கூட மக்களுக்கு செய்தி போய் சேரணுன்ற ஆசை குறிக்கோள் நோக்கம் அதனால் இங்கே தான் கல்வெட்டுகளை வச்சாங்க. ஒரு விதிமுறைகளை சொல்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சொத்து என்ன பொறு மக்களோட பொறுப்புகள் என்ன இந்த இந்த இடத்துல என்னென்ன கட்டளைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு அந்த கல்வெட்டுகள் உபயோகமாக இருந்தது. இங்கே வந்து இதில் வந்து அந்த குடை ஓலையை பற்றி சிறப்பு செய்தி இருக்குது மக்களுக்கு. இந்த கோவில் நம்மளுக்கு சிறப்பாக கிடச்சிருக்கு. இது வந்து பல கோவில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கோயிலோட பிரசித்தி இந்த கோயிலோட பிரபலம் என்னன்னா இந்த கல்வெட்டுகள் அழகாக கிடச்சிருக்கு. இது வந்து உத்திரமேரூர்னு ஒரு சிறிய கிராமம் கொஞ்சம் பெருசாக இருக்குது கிராமம் இந்த கிராமத்தை கிடைக்கவே இதை வந்து தமிழகத்து முழுவதும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதுதான் இதற்கு முக்கியம் அதுதான் இதற்கு சிறப்பு. இது வந்து எடுத்துக்காட்டு எப்படி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் சிறப்பாக வாழ்ந்தாங்க விதிமுறைகளோடு வாழ்ந்தாங்க ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க அவங்களே அவங்கள ஆண்டுண்டு அழகாக செழிப்பாக வாழ்ந்ததுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பண்டைய காலத்தில் இந்த உத்திரமேரூர் கிராமம் ஒரு பெரிய சிறப்பான சத்துர்வேதி மங்கலம். சத்துர்வேதி மங்கலம்னு என்ன இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளில் நாலெட்ஜ் கம்யூன்ஸ் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. தட் இஸ் ஞானம் இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுக்கிற நாலெட்ஜ் கம்யூன் கம்யூனிட்டி கம்யூன் நாலெட்ஜ் அறிவாளிகள் திறந்தசாலிகள் திறமையானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே எடுக்கிற நாலெட்ஜ் கம்யூன்றோம். அதே மாதிரி தான் இது வந்து உப்போம் 100-200 வருஷமாக இது வந்திருக்கிறது இந்த பேர் இந்த நாமன் கிளேச்சர் இந்த மாதிரி சேர்ந்து இருக்க வேண்டியதுன்றது வந்தது. ஞானம் இருக்கிறவர்களாக சேர்ந்து இருக்க வேண்டிய இடம் நாலெட்ஜ் கம்யூன். ஆனால் நம்ம தமிழகத்தில் 1100 வருஷத்துக்கு முன்னாடியே 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மங்களம்கள் இருந்திருக்கு. மங்களம்னா செழிப்பான அழகான மங்களகரம் இடம் சத்துர்வேதி மங்களம். இது வந்து எல்லா விதமான ஞானங்களும் அறிந்தவர்கள் சான்றோர்கள் படித்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து கூடி வாழறாங்க. எப்படி உத்திரமேரூர் ஒரு சத்துர்வேதி மங்களமாக இருந்ததோ அந்த மாதிரி தமிழகம் முழுவதுமாக பல சத்துர்வேதி மங்களமும் அங்கங்கே இருந்திருக்கு. அதனால் இன்னும் கூட சில பேர்லாம் உண்டு சோமமங்கலம் நன்மங்கலம் இந்த ஊர் பேர் உத்திரமேரூர். உத்திரமேரூர்ன்ற இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது உத்திரம்னா வடக்கே மேரூர்னா ஊர் மேரு ஊர் உத்திர வடக்கே இருக்க மேரு உள்ள ஊர். மேருன்றது என்னது நம்ம இல்லை ஆங்கிலத்தை சொன்னால் பிரமிட் இஜிப்த நாட்டில் பிரமிட்லாம் இருக்கு இல்லையா பெரிய பிரமிட்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிரமிட்
மேருன்றது பிரமிட். நம்ம வந்து சுமேரு மேருன்றோம். நம்ம தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு முதல் ராஜராஜ சோழர் வைக்கச்சு அது என்ன பேர், அது பெரிய கோயில் ஒன்று வச்சார். அதுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க தக்ஷிண மேரு அப்படின்னு வச்சாங்க. அப்போ அது தெற்கே இருக்கிறது தக்ஷிணமேரு, இது வந்து வடக்கே இருக்கிறது உத்தரமேரு. இது அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பான அவ்வளோ பிரசித்தி பெற்ற அவ்வளோ சிறப்பான ஊர் இது உத்தரமேரூர். அந்த மாதிரி வச்சாங்க அதுக்கு இந்த மேருன்னு. அதே மாதிரி பார்க்க போனால் இந்தியாவில் பல இடத்துல இந்த மேருன்னு பேர் வருது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்துட்டிங்கன்னா அஜ்மேர் ஊர் இருக்குது. அந்த அஜ்மேர் ஊருக்கு முழுமையான பழைய பேர் என்னன்னா அஜமேரு. மேரு அஜனா வெற்றி கொன்றது. ஸோ அஜமேரு அஜ்மேர்னு ஆயிடுத்து நீங்கள் ஆங்கிலத்தம். அந்த மாதிரி ஜெய்சல்மேர்னு ஒரு ஊர் இருக்குது. ஜெய்சல்மேர்னு அங்கே பெரிய கோட்டையே இருக்குது. ஜெய்சல்மேர் கோட்டை ரொம்ப சிறப்பான ராஜ்புட், ராஜஸ்தான் ராஜ்புட்ஸ் இருக்க கோட்டை ஜெய்சல்மேர். அதுக்குள்ள ஜெய்சல்மேரு இன்னைக்கு அது ஆங்கிலத்தை ஜெய்சல்மேர்னு ஆயிடுத்து. ஏன்னா ஜெய்சல் ராஜா கட்டின மேரு ஜெய்சல்மேரு. அந்த மாதிரி இது வந்து உத்தரமேர். இது ரொம்ப சிறப்பான பிரசித்தி பெற்ற ஊர். இந்த பேருக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்குது பாருங்க. இது நம்ம இருக்கிறது இப்போ வந்து உத்தரமேரு கிராமம். இது ரொம்ப பழமையான கிராமம். 1200-1500 வருஷம் பழமையான கிராமம் இது. இது வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அப்படின்னா ஆழ்வார்கள்லாம் இந்த இந்த ஊருக்கு இந்த பூமிக்கு வந்து பாடியிருக்காங்க. இந்த கோவில் பேர் வந்து சுந்தரவரத பெருமாள் கோவில். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா அந்த மூணாவது கோபுரம் பார்க்குற பாருங்க, அது வந்து அஷ்டாங்க விமானம். அஷ்டாங்கம்னா எட்டு அங்கங்கள், எட்டு அங்கங்கள் கொண்ட விமானம் இது. இந்த கோவில் கோபுரம் அஷ்டாங்க கோபுரத்தோட இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, எல்லா கோயில்களும் நம்ம பார்க்க போனால் ஒரு தளத்தில் தான் இருக்கும். சுவாமி பெருமாள் தெய்வம் ஒரு தளத்தில் தான் இருக்கும் நம்ம போய் வணங்கிறதுக்கு. ஆனால் இந்த கோவிலில் சுவாமி பெருமாள் வந்து மூணு தளத்தில் இருக்கார், மூணு லெவல். அப்படின்னா அந்த காலத்திலேயே ஒரு தளங்கள் மட்டும் இருக்க பில்டிங் இல்லை, மூணு தளங்கள் இருக்க பில்டிங்கும் அவங்களுக்கு வந்து அனுப்பி அது கட்டுறதுக்கு அந்த வாஸ்து சாஸ்திரம் இருந்தது, நிபுணத்துவம் இருந்தது அவங்களுக்கு. அதனால தான் அப்படியே அவங்களால கட்ட முடிஞ்சது. இந்த மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இதை பார்க்குறது கோவில் வாசல்லே ஒரு ரொம்ப சுத்தமான கோவில் குளம் இருக்கும். நீங்க அழகான கோவில் குளம். இந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு குளம் இருக்கு. இதை வந்து கோவில் குளம் சொல்றதுக்கு இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்கு. கல்யாணின்னு பேர் சொல்லுவாங்க. கல்யாணினா கல்யாணம் கொடுக்கறது. கல்யாணம் என்ன அர்த்தம், அந்த இதற்கு சிறப்பு கொடுக்கறது, சுபீட்சம் கொடுக்கறது, வளமை கொடுக்கறது, செழிப்பு கொடுக்கறது. அதுக்கு தான் அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, புஷ்கரணி. புஷ்கரணினா அது வந்து ஃபர்டிலிட்டி கொடுக்கறது, புஷ்கரம் கொடுக்கறது. அதனால தான் புஷ்டின்னுவாங்க. ஒருத்தர் பார்த்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருந்தால் புஷ்டியாக இருக்காங்க அப்படின்வாங்க. அதாவது புஷ்கரம் தட் நீர் அமைப்பு தான். ஒரு கோயில் வாசல் இருந்ததுன்னா அது வந்து மக்கள் குளிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நீர் தேவைகளுக்கு மாத்திரம் இல்லை, அது அந்த காலத்துலலாம் ஒரு நீர் சேமிப்பு திட்டம், ஒரு வாட்டர் ஹார்னஸிங் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி தமிழகம் முழுவதாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட 200,000 கோவில் குளங்கள் இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு இதை ஒரு ஹெரிட்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஹெரிட்டேஜ்ன்ற இன்னொரு வார்த்தை ஆங்கிலம் சொன்னோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸை இந்த காலத்தில் என்ன பார்க்குறோம்னா, ஒருத்தர் நம்ம வீடு மனை வயல் தங்கம் அதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்க்குறோம் நம்ம. ஆனால் நம்மளுக்கு உண்மையான இன்ஹெரிட்டன்ஸ், உண்மையான ஹெரிட்டேஜ் உண்மையாக பார்க்க போனால் நமக்கு எதுனா இந்த மாதிரி நீர் சேமிப்பு திட்டங்கள் தான். இந்த தமிழகத்தில் சின்ன குளங்கள், இந்த மாதிரி சின்ன குளங்கள் மற்றும் ஒரு 200,000 மேலே இருக்குது. அதே மாதிரி பெரிய ஏரிகள் 40,000 மேலே இருக்குது. இதெல்லாம் தான் சில ஆயிரம் வருஷங்களாக செழிப்பாக வளமையாக வச்சுருக்கு. அதனால தான் குளங்களும் நீரும் தெய்வமும் தெய்வீகமானது எல்லாம் ஒன்றி இருக்கிறது. அந்த ஒன்றி இருக்க தன்மையை நம்ம புரிஞ்சுட்டு நம்மளும் சேர்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழணும்.